ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் 20 ரூபாய்க்கு வாங்கின சாமந்திப்பூ செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான மண்கலவை மற்றும் நடுற முறையை பற்றி பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம நர்சரியில் வாங்கின செடிகள் வந்து 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் நம்ம வாங்குவோம். ஒரு சில செடிகள் வரும், வளராது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம். ஆனால் இது வந்து பிளாட்ஃபார்மில் நான் வாங்கினேங்க. 20 ரூபாய்க்கு ஒரு செடி கொடுத்தாங்க எனக்கு. நான் ஒரு 3 செடி வாங்கினேன். ஒயிட் அண்ட் எல்லோ கலர் செடின்னு ஒரு தாத்தா தான் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் வாங்கினதுனால பாருங்கள், இந்த மாதிரி வேரோடைய வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. தண்ணி தெளித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ளேயும் வாடி போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நானும் தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம உடனே ரீபாட் பண்ணிடலான்ட்டு நான் ரீபாட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இதற்காக நான் எடுத்தது தோட்ட மண்ணோட பாதி பங்கு கோகோ பீட் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து மண்ணில் எப்பவும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது தான் சீக்கிரமாக அது வேர் விட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கோகோ பீட் அதிகமாக எடுத்திருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் சாண உரமும் மிக்ஸ் பண்ணி, நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் சாண உரம் மிக்ஸ் பண்ணுறது நல்லது இல்லையா? செடிகளுக்கு உரம் வேணும், சத்துக்கள் தேவைங்கிறதுனால. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரியான மண்கலவை ரெடி பண்ணி இந்த 2 செடி வச்சுருக்கேன். இதே மாதிரியான மண்கலவையில் தான் நான் தோட்டத்தில் கூட ஒரு செடி வச்சுருக்கேன். இது ஒரு 10-15 நாள் வரைக்கும் நிழலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பால்கனியில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா கொஞ்சம் டல்லாகவே இருந்தது. நான் வாங்கி வச்சுருக்கும் போது, நட்டு வைக்கும் போதே கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ஏன்னா வேர் வந்து வேரோடவே அப்படிங்க வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து அது வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு மண்ணில் நாள் ஆகும் இல்லையா? ஒரு 15 நாள் வரைக்கும் அது ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாமந்திப்பூ செடியை நான் வந்து தோட்டத்தில் வச்சுருக்கேன். எங்களோட கார்டன் தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுருக்கேன். இதில் நாங்கள் வச்சுருந்தது மண் தொட்டியில் வச்சுருக்கேன் இந்த செடியை. இதே அதே தோட்ட மண், அப்புறம் கொக்கோ பீட், அடுத்து சாண உரம் சேர்த்த மண் கலவையில் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இதுவுமே. ஏன்னா வந்து ஆனால் சன்லைட் இருக்காது. ஏன்னா வந்து நான் 2 செடிகளுக்கு நடுவில் வச்சு விட்டுருக்கேன். ஆனால் மண் தொட்டியில் வச்சுருக்கேன். ஏன்னா மண் தொட்டி வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ வெயிலோட தாக்கம் அதிகமாக வேரில் வராது. மண் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கும். பாருங்கள், நான் அது மேலே மண் மேலே கல் வேற வச்சு விட்டுருக்கேன். ஏன்னா வந்து சீக்கிரமாக மண் மேல் பகுதி காஞ்சி போயிடக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தா கொடுக்கும் போதே குட்டி குட்டி மொட்டுக்கள்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் அது பூக்குமானுங்கிறது டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா செடி வந்து ரொம்ப டல்லாகவே இருந்தது. எப்படியும் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் அது வளரதை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம அதை அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் மல்லி செடிக்கும் செம்பருத்தி செடிக்கும் என் நடுவில் வச்சு விட்டுருக்கேன். இந்த மாதிரி நிழலான பகுதியில் நீங்களும் புது புது செடிகள் வாங்கினா நிழலான பகுதியில் வைங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் உள்ள என்னோடய மெரூன் கலர் சாமந்திப்பூ செடியோட பேபி பிளான்ஸ். குட்டி குட்டியாக 2 செடி வளர்ந்து வந்திருக்கு. இந்த பாருங்கள், இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இது லாஸ்ட் இயர் உள்ள பூச்செடி பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய டெரஸ் கார்டனில் இருந்த பூச்செடி இப்போ இதோட பேபி பிளான்ஸ் தான் வளர்ந்துட்டுருக்கு குட்டி குட்டியாக. இது வந்து நம்ம அடுத்த நவம்பர் டிசம்பரில் தான் பூக்கள் பார்க்கலாம். அடுத்து இது வந்து ஒரு எல்லோ சாமந்திப்பூ செடி. இதுவும் லாஸ்ட் இயர் உள்ளது தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் வெயிலில் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். ஸோ செடிகள், பேபி செடி எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ புது செடி வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அடுத்த அப்டேட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.